நீலகிரி மாவட்டம் உதகையில் டிஎன்பிசி குரூப் ஒன்று தேர்வு நடைபெற உள்ள நிலையில் மையங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பாலச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் வரும் 3ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வு நடைபெற உள்ளது. இந்நிலையில் உதகையில் தேர்வு நடைபெற உள்ள 3 மையங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பாலச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் குரூப் ஒன்று தேர்விற்காக 856 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்வில் முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மாவட்டத்தை பொறுத்திலே 3 இடங்களிலே 1016 நபர்கள் தேர்வு எழுவதற்காக பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு பேர் ஹால் டிக்கெட் பெறுவார்கள், எவ்வளவு பேர் எழுதுவார்கள் என்ற விவரங்கள் 3ஆம் தேதிக்கு பிறகுதான் தெரிய வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே பேண்டமிக் காலத்திலே டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நடத்தியிருக்கிறோம். இது 3ஆவது கட்டமாக இந்த தேர்வு மாநிலம் முழுவதும் நடைபெறுகின்ற அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து அரசிடமிருந்தும் முன்னனுமதி கோரியும் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அரசுடைய ஆலோசனை விரைவில் பெற்று இந்த தேர்வுகளை முழுமையாக நடத்துவதற்கு தேர்வாணையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.